ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ண ஒரு விஷயம் இந்த ஃபோட்டோகிராஃபி காட்டுறதுல அந்த வின்னர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க கன்ஃபார்ம் சொல்ல போகிறேன் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது அது அப்புறமா சொல்கிறவங்களுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எக்கச்சக்கமான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க வேறு லெவலில் பண்ணீங்க நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே சொன்னது தான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸாக அவங்க கையில் கொடுக்கறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக அவங்க கையில் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒருத்தான பொருளை உங்களுக்கு தரணும்னு நான் நினச்சேன் ஸோ அதை கண்டிப்பாக நான் சொல்கிற வார்த்தையை மீற மாட்டேன் கண்டிப்பாக இப்போ வின் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரைஸை நான் கொடுத்துருவேன் உங்கள் வீடு தேடி வரும் அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா போதும் ஸோ அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரமோஷன் ஒன்று பார்த்தலாம் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பல பேர்த்துக்கு இந்த காலேஜில் சீட் வாங்குறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது காலேஜில் ஒரு ஏதாவது ஒரு அட்மிஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லை உங்களுக்கு நெய்பர் இல்லை உங்கள் யாருக்காவது அட்மிஷன் தேவைப்பட்டாலோ ஸ்ரீ ஷண்முகா குரூப்ஸ் கன்சல்டன்சி அப்படின்ற ஒருத்தரங்க வந்து இத் இந்த சீட்ஸ் எல்லாமே அட்மிஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க வாங்கி தராங்க ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அவங்க ஃபோன் நம்பர் தரேன் வேணா காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் மெடிக்கல் சீட் எதாக இருந்தாலும் இவங்க சூப்பராக ஹெல்ப் பண்ணி தராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அப்ராடில் போய் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இவங்க அதுக்கான ஹெல்ப்ஸாக உங்களுக்கு பண்ணித்தராங்க ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த அட்மிஷன் கேட்க போகும்போது இந்த மாதிரி மிஸ்டர் கேமரா பைத்தியம் அவரோட சேனல் பார்த்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு வந்தேன் ப்ரொமோஷனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது பண்ணி தருவார் கண்டிப்பாக ஒரு கம்மி ரேட்டில் ஏதாவது ப சீட்டு வாங்கி தரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் எங்ககிட்டையும் சொல்லியிருக்காரு ஸோ ஸோ மறக்காமல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க சீட்டு சீக்கிரமாக கிடைக்கும் ஸோ இப்போது நம்ம ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல் ஃபஸ்ட்டு செல்வானா செல்வானா வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய யூடியூபர் தான் பட் நான் கேட்டவுடனே லாஸ்ட் டைம் ஃபோட்டோகிராஃபி தமிழாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த டைம் செல்வானா தான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மோஸ்ட் லைக் ஃபோட்டோகிராஃபி தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னிக்கே எடுத்து வச்சிட்டேன் சரிங்களா ஸோ இதில் ரிசல்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா சில சங்கடமான விஷயங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்டில் நடந்துச்சு நான் அவ்வளோ தடவை அவ்வளோ தடவை படித்து படி சொன்னேன் இந்த பாட் லைக்ஸ் வாங்காதீங்க பாட் லைக்ஸ் வாங்காதீங்கன்ட்டு நான் யாரெல்லாம் கேட்குறேனோ அவங்கனா பாட் லைக்ஸ்னால் என்னென்ன என்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் டீட்டெயில்டு கொடுத்தாச்சு இப்படி தான் பாட்டில் லைக்னால் இப்படி தான் இருக்கும் இது உங்கள் இதில் நிறையா இருக்குது பாருங்கள் ஆனால் அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்தவருக்கே திருப்பி அமிச்சேன் ஆனால் அவங்க யாரும் ஒத்துக்கிற மாதிரி தெரில ஆனால் நிறையா டேலண்டடானு பர்சன்ஸிங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கறதுனால தான் இந்த ட்ரை பண்ணுறதுனால தான் நல்லா ஒரு உழைக்கிறவங்க கூட மேலே வர முடியறதில்லை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பாட் லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அது தேவையில்லாத வேலை நம்மளா கரெக்டாக பண்ணோம்னா நமக்கான வேலை நமக்கான கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்கவே இருக்காது ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாட் லைட்ஸ் எல்லாம் வாங்கி ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்ம காண்டெஸ்ட்டே இது பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன நினச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை அந்த லைக் வாங்கினவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணவங்க என்ன என்ன நினச்சிட்டாலும் பரவாயில்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது என்ன பிடிக்கிறவங்க சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏற்கனவே இந்த ஏட்டஸ்க்காகவும் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் என்ன இருக்கீங்க உங்களை பற்றி நான் யோசிச்சுட்டு நினைக்கிறீங்க யோ நீ ரெண்டு பேர் தான் என்னை நம்பி அங்கே இரவு ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் உனக்கு நான் போடல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிஸ்லைக்கு பார்க்குறதே இல்லை என்கிட்ட பார்த்து பார்த்து சொல்லுவாங்க நான் கண்டுக்கிறது இல்லை ஆனால் எனிவே ரொம்ப தேங்க்ஸ் நான் ஒரு ட்விஸ்ட் ஒன்றும் சொன்ன ரொம்ப பெரிய ட்விஸ்டெல்லாம் கிடையாதுங்க ஒன்றுமே இல்லை இன்றைக்கி நான் வந்து மோஸ்ட் லைக் ஃபோட்டோகிராஃபி வின்னரோட அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் நாளைக்கு செல்வான்னா ஒரு வீடியோ எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு அதில் தான் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபியோட வின்னர் யாருன்னு தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரே நாளே ரெண்டையும் சொல்லிட்டா நல்லா இருக்காது இல்லை வீடியோக்காக கிடையாது கண்டிப்பாக வீடியோவுக்காக நான் ட்ரை பண்ணல நிறையா வீடியோ எங்கள்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது இந்த ஒரு வீடியோனால நான் இது பண்ண போகிறது இல்லை கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சு பார்க்கலாமே எப்படி இருக்குது உண்மையாலுமே வேறு லெவல் சப்போர்ட் எனக்கு பண்ணிங்க ஸோ இப்போ நாம் அந்த மோஸ்ட் லைக்ட் ஃபோட்டோகிராஃபி யார் அப்படின்றத இங்கே கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி த்ரீ டூ ஒன் சரிங்க முக்கியமான சொல்ல மாதிரி இருந்துட்டு பாருங்கள் இன்றைக்கி லைவ் வர முடியல கொஞ்சம் ஒர்க்குனால வெளியே போயிட்டு கோயந்தூர் போயிட்டு வந்தால் ஷூட் இருந்துச்சு ஸோ அதனால தான் டக்குன்னு ஒரு செல்ஃபியோடய ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக நான் இப்போது ரிசல்ட் சொல்ல வந்திருக்கேன் ஸோ அந்த மோஸ்ட் லைக்ட் ஃபோட்டோகிராஃபி யாருன்னு கேட்டிங்கன்னா மொபிகிராஃபர் மோவிகிராஃபர் அப்படின்றது தான் மோஸ்ட் லைக்டு ஃபோட்டோகிராஃபி நான் செக் பண்ண அவர்கிட்ட பாட் லைக்ஸ் நான் இன்னொன்று தெரியுமா லைக்ஸ் செக் பண்ணும்போது ஒன்று ரெண்டு மூணு தான் விட்டுறேன் அஞ்சு வரைக்கும் விடுறாங்க அதுக்கு மேலே வந்தால் தான் நான் கேட்குறேனே பட் இவர்கிட்ட பாட் லைக்ஸ் இல்லை நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை என்னோடய ஃபாலோவர்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணிச்சுருப்பாங்களா அவங்க எல்லாருமே இந்த ஃபோட்டோஸை லைக் பண்ணுறாங்க அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்போவும் உங்களுக்கு அந்த பாட் லைக் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது போல் பட் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க எனிவே மொபிகிராஃபர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபிகிராஃபர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு எங்கூட பேசுங்க சரிங்களா நான் அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு அனுப்புகிறதுக்கான டீட்டெயிலை நான் வாங்கிக்கிறேன் ப்ளஸ் சர்டிஃபிகேட் நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் கொஞ்சம் டைட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டு ரெடியாக தான் இருக்குது எகைன் நான் சொன்ன மாதிரி தான் கிஃப்ட்டுனால் வேறு லெவல் கிஃப்ட்டு அப்படி நினச்சிக்க வேண்டாம் ஐநூறு ரூபாய்க்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் வாங்கி கொடுத்தேன் நான் உங்ககிட்ட சொன்னது தான் பணமாக கொடுத்தா செலவாயுன்னு சொல்லி தான் ஒரு பொருளாக தரேன் ட்ரைபாடு மொபைல் ரெண்டு லென்ஸு அதில் ரெடியாக இருக்குது பேக் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் ஸோ உங்களுக்கு அந்த லென்ஸ் உங்கள் வீடு தேடி வரும் மொபிகிராஃபர் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னை கான்டக்ட் பண்ணுங்க ஸோ நாளைக்கு இதே டைமில் உங்களுக்கு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி யார் அப்படின்னு நம்ம செல்வானா வீடியோவில் வரும் Thank you so much. Bye bye.